ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேபின் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனல் 50,000 சப்ஸ்கிரைபர் தட்டதுக்காக இந்த சின்ன ஒரு வீடியோஸ் என்ன சொல்கிறேன்னு தெரில. எல்லாத்துக்கும் காரணம் வந்து நீங்கள் தான். நம்மளுடைய சேனல் வந்து இந்த அளவுக்கு ஒரு 50,000 சப்ஸ்கிரைபரையும் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு வியூவர்ஸ் நீங்கள் தான் அது காரணம். உங்களுடைய சப்போர்ட் இப்படி தந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனல் மேலும் வளர்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன். அப்புறம் இந்த வீடியோவை தொடர்ந்து நம்மளுடைய நண்பர்கள் சில வீடியோ அனுப்பியிருக்காங்க, அதை நம்ம பார்ப்போம். வாங்க. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் டாப் 10 தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். இப்போ கேப்டன் ஜிபிஎம் சேனல் பார்த்தீங்கன்னா 50,000 சப்ஸ்கிரைபர் மார்க் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ யூடியூப்பில் 50,000 சப்ஸ்கிரைபர் மார்க் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலரான ஷெட்யூலில் அதுவும் நல்ல நல்ல வீடியோஸ் போட்டால் மட்டும்தான் இந்த 50,000 சப்ஸ்கிரைபர் மார்க் ரீச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கேப்டன் ஜிபிஎம் சேனல் பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோஸ் போடுறாரு. சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ரெண்டு வீடியோஸ்லாம் போடுறாரு. அது ரொம்பவே கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் பொறுத்த வரைக்கும் புது கான்செப்ட் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் வீடியோ ஷூட் பண்ணும், ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும், அதுக்கப்புறம் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ வேலைகள் இருக்குது. நாங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், ஆனால் ஒரு வீடியோவுக்கு அட்லீஸ்ட் 2 நாளாவது ஆகுது. இவர் எப்படி தான் டெய்லி வீடியோஸ் போடுறாருன்னு தெரில. அதுவும் நல்ல நல்ல வீடியோஸ் கொடுக்குறாரு. அதனால தான் இந்த 50,000 சப்ஸ்கிரைபர் மார்க் ரீச் பண்ணியிருக்காரு. கூடிய சீக்கிரம் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா 75,000 1 லேக் அப்படிங்கிறத ரீச் பண்ண போகிறாங்க. அப்போவும் நான் உங்கள்கிட்ட வந்து பேசுவேன். அதே மாதிரி மக்கள் நிறைய பேர் இவர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ மிகப்பெரிய நன்றி. மீண்டும் ஒரு முறை கேப்டன் ஜிபிஎம் சேனல் இந்த 50,000 சப்ஸ்கிரைபர் மார்க் ரீச் பண்ணதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேப்டன் ஜிபிஎம் சேனல். என்ன ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், விஸ்வநாதன் ஃப்ரம் டெக்ஸேட்டை தமிழ் சேனல். ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம கேப்டன் ஜிபிஎம் சேனல் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கிரியேட்டிவான யூனிக்கான கண்டென்ட் கொடுக்குற நம்ம கேப்டன் ஜிபிஎம் சேனலுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே அதுதான், எப்போவுமே ஒரு புது கண்டென்ட்டை மற்ற சேனல் மாதிரி இல்லாமல் ஒரு இன்னோவேட்டிவான ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்காரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வீடியோஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம கேப்டன் ஜிபிஎம் சேனல். ஸோ சின்ன சின்ன விஷயமா நம்ம கற்றுக்க ஆரம்பித்து ஒரு நாள் பார்த்தோன்னா பெரிய ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த கேப்டன் ஜிபிஎம் சேனலில். ஸோ அதுதான் இந்த கேப்டன் ஜிபிஎம் சேனலோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். இன்னும் நீங்கள் கேப்டன் ஜிபிஎம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க. ஒரு கிரியேட்டருக்கு ஒரு $100 கிடைக்கிறத விட ஒரு 100 likes வந்துச்சுன்னா ரொம்பவே அவருக்கு சந்தோஷமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை போய் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கேப்டன் ஜிபிஎம் சேனலுக்கு. ஸோ என்னோடய சேனல் பேர் வந்து டெக்ஸேட்டை. எத்திக்கல் ஹேக்கிங் டெக்னாலஜியை பற்றி நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கோம் அந்த சேனலில். ஸோ போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம சந்திக்கலாம் என்னோட சேனலில். வாங்க வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் வே ஃப்ரம் விகே தமிழன் யூடியூப் சேனல். கேப்டன் ஜிபிஎம் அப்படின்னு ஒரு சேனல் ரொம்ப நாளாக நான் பார்த்துட்ருக்கேன். அந்த அண்ணா வந்து 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு யூடியூபர்ஸோட 2வது மைல்ஸ்டோன் வந்து அச்சீவ் பண்ண போகிறாரு. ஸோ அதை நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாகவும் வியூவர்ஸ் சார்பாகவும் நம்ம தமிழ் நண்பர்கள் சார்பாகவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவர் மேலும் அடுத்த மைல்ஸ்டோன் 1 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட சேனல் பேர் வந்து விகே தமிழன் சேனல். ஒரு யூடியூபரோட மிகப்பெரிய மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அதை நான் ரீச் பண்ணியிருப்பாங்க. 2வது மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ். அந்த 50,000 சப்ஸ்கிரைபர்ஸை கேப்டன் ஜிபிஎம் அண்ணா ரீச் பண்ணியிருக்காரு. பாராட்டி நம்ம வந்து 1 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் கூடிய சீக்கிரம் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக அவருக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி. உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆனந்த், ஆன்லைன் தமிழ் சேனல். கேப்டன் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். 50,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஆன்லைன் தமிழ் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தேன் அண்ணனோட சேனலை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ணனுடைய சேனலுக்கு நானும் ஒரு ரசிகன் தான். நிதானம், பொறுமை, வளர்ச்சி இந்த மூன்றுமே அண்ணன் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இதுவே அண்ணனுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூடியூப்ல கேப்டன் ஜிபிஎம் சேனலுக்கு ஒரு தனி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இதுவும் குறிப்பிட வேண்டிய விஷயம் தான். அண்ணனும் நானும் ஒரு தடவை போன்ல பேசுறப்ப யூடியூப்காக ஒரு சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்றான்ற மேட்டர் எனக்கு அப்பதான் தெரியும். அதுல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் அந்த விஷயத்த நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியுமான்றதுதான் தெரியல. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வீடியோவை பண்ணும்பொழுது யூடியூப்ல மற்றவங்க அதே வீடியோவை போட்டிருந்தாங்கன்னா
அந்த வீடியோவை நம்ம கண்டுக்கிறாம நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நம்மளுடைய ஸ்டைலில் வந்து அந்த வீடியோவை கொடுக்கணும்னு சொல்லுவாரு. அதுவே அண்ணனுடைய வெற்றிக்கு இன்னும் முக்கிய காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ணன் இந்தியா வரும்பொழுது நானும் அவரும் ஒரு நாள் லைவ்ல கண்டிப்பாக வர்றோம். அடுத்த ஒரு நாள் கேப்டன் ஜிபிஎம் சேனல்ல நான் கண்டிப்பாக பேசுவேன். அந்த நாள் அண்ணனோட கையில வந்து சில்வர் பிளே பட்டன் கண்டிப்பாக இருக்கும். அந்த நாட்களுக்காக நான் காத்துக்கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.